ஸ்லோகம் 48. தமே வைகம் விஜானீதம் ஹியன்யா வாசோ விமுஞ்சத யச்சேத் வாங் மனசி ப்ராஜ்ஞஹ இத்யாத்யா ஸ்ருதய ஸ்புடாஹ. தமே வைகம் விஜானீத ஹியன்யா வாசோ விமுஞ்சத யச்சேத் வாங் மனசி ப்ராஜ்ஞஹ இத்யாத்யா ஸ்ருதய ஸ்புடாஹ. இது முதல் வரி முண்டகோபனிஷத், ரெண்டாவது வரி கடோபனிஷத் மந்திரம். சென்ற ஸ்லோகம் பிரகதாரண்ய உபனிஷத். அங்கே என்ன சொன்னார்? மற்ற சாஸ்திரங்களை விட்டுவிட வேண்டும்னார். இங்கே அங்கே பத்தி அதுதான், மருந்து சாப்பிட்ட பிறகு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி மற்ற சாஸ்திரங்கள் படிக்கிறத விடுறது அங்கே பத்தியம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வாக்கை மனதிற்குள் ஒடுக்க வேண்டும். வாக்கில் பயன்படுத்துறத விட மனசில் அதிகமாக இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக வாக்கை மனதில் ஒடுக்க வேண்டும் சொல்லி வாக் சம்யமம் சொல்கிறார். இங்க தம் ஏவம் ஏகம் விசானீத, இங்கேயும் பாருங்க, தம் ஏவ ஏகம், அந்த ஒன்றாக இருக்கின்ற பிரம்மத்தை மட்டும் அறிய வேண்டும். எவ்வளவு வார்த்தையை பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா? ஆத்மாவாகிய பிரம்மன், மேலான பிரம்மன், ஞான விஞ்ஞானம், ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்மன். ஏன்னா அது ஏகம், அது மட்டும், மற்றதெல்லாம் துவைதான். அதனால இங்க ஒரு வார்த்தை சொல்றார், தம் ஏவம் ஏவ ஏகம் விசானீத, அந்த ஒன்றாக இருக்கின்ற பிரம்மத்தை மட்டும் நீ அறிய வேண்டும். பிரம்ம தத்துவத்தை அறியறதுக்கு வாக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு தத்துவம் குரு சொன்னாதான் அறிய முடியும், அது இல்லாட்டி அறிய முடியாது. சிரவண மனனத்திற்கு வாக்கு முக்கியம். அவர் சொல்லுவார், திருப்பி நாம கேட்கணும், கேட்டு அதை விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். அதனால அது வாக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு முதல்ல வாக்கை பயன்படுத்துகிறோம், மற்றதுக்கு வாக்கை பயன்படுத்துறத குறைச்சிடணும், குறைச்சு இதுக்கு வரணும். பிறகு அறிந்தபின் அந்த வாக்கையும் விட வேண்டும். அன்யா வாச்ச விமுஞ்சத, மற்ற சொற்களை விட்டு விட வேண்டும். பொதுவாக இந்த வாக்கை மனதில் ஒடுக்கணுங்கிறாரு, இந்த பேச்சை நிப்பாட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாம், பேச்சை நிப்பாட்ட முடியாது. அது வயசான பிறகு நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக இயல்பாவே கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னீங்கன்னா, எல்லா இந்திரியும் ஆஃப் ஆயிரும் வயசான காலத்தில், ஒரு இந்திரியம் மட்டும் வேலை செய்யும், வாக்கு, சாப்பிட்றது, பேசுறது. கண் சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, ஆனால் பேச்சை நிப்பாட்ட மாட்டாங்க. சாப்பிட்றதையும் குறைக்க முடியாது. இந்த வாழ்க்கைக்கு வராமல் ஒரு பக்குவம் இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் சாப்பிட நிறையா தோணுதான், அப்போதான் நிறையா பேச தோணுது. யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கணும்பாங்க, வயசானவங்களை பாருங்க, நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா யாராவது வந்துட்டு விட மாட்டாங்க, பிடிச்சி உட்கார வச்சு ஊர் எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் வாக்கு விட முடியாது. அதனால் அது ஒரு பெரிய தபஸ் அது. அது நம்ம வேதாந்தத்துக்கு வந்தால் என்னங்கன்னா, அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. பொதுவாக ஒரு பேச்சாளருடைய லட்சணமே என்னன்னு சொன்னீங்கன்னா, மேடையில் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், கீழே கேட்குறவங்க போதும்னு நினைக்கிறதுக்குள்ளே நிப்பாட்டிடணும், பேச்ச நிப்பாட்டிடுறேன். இந்த ஒரு பழைய சினிமா படத்தில் நாகேஷ் படம் நினைக்கிறேன், பேச ஆரம்பிப்பான், கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கைதிட்டிக்கிட்டே இருப்பாங்க, புரியுது புரியுது, நிப்பாட்ட சொல்கிறீங்கன்னு புரியுது, நான் நிப்பாட்டிடுறேம்மா, ஏன்னா பேச்ச அதுக்கு ஒரு இது, ஏன்னா போர் அடிக்கிறது தெரிஞ்சுன்னா அவங்க நிப்பாட்டிட்டு அவரும் சிறந்த பேச்சாளரான். அப்போ எங்கே நிப்பாட்டணுங்கிறது அவனுக்கு தெரியணும், இல்லாட்டி கஷ்டம். அது இந்த சதேச இது சதாசிவ பிரம்மேந்திரன்னு ஒரு சாமி இருந்தார், அவருக்கு அவர் குருட்ட போய் நல்லா விசாரம் பண்ணி ஆத்ம தத்துவம்லாம் பிடிச்சிட்டார்.
இந்த புரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்பா இது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு சொல்ல சொல்ல மனசு, ஏ இது இவ்வளவு விஷயம் இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா, இப்படி இருப்பான்னு சொல்லச்சு. இவர் அதை மட்டும் மனல, இவர் அத்வைதம் புரிஞ்ச அப்புறம் இந்த துவைதத்துல பேசுறவங்க எல்லாம் கூப்பிட்டு வாதத்துல செய்ச்சு அவங்களெல்லாம் இதான் கரெக்ட்னு சொல்லி பூரா வாதம் பண்ணிக்கிட்டே உட்காந்துறாராம். உடனே அவர் குருட்ட போய் மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் சிஷியர் வந்து இந்த உங்கள்கிட்ட தத்துவம் புரிஞ்ச பிறகு ஒருத்தரை விடுறதில்ல, எல்லாத்தையும் பிடிச்சி வாதம் பண்ணி அவருடைய கருத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டார் அவர். என்ன நிறைய பேசி எல்லார் வாயும் அடைக்கிறியாமல அப்படின்னாராம். அப்படியே பார்த்தாராம், ஓவாய் எப்போ அடைக்க போகிறேன்னாராம். அன்னைக்கு வந்து பேச்சன் பாய்த்தார், எல்லார் வாயும் அடைக்கிற ஓவாய் எப்போ அடைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டார் அவருடைய குரு சதாசிவ பிரம்மேந்திரர் சொன்னாராம். அது மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உலக இப்போ சங்கரர் இருந்தார், அவர் இங்கே இருக்க குழப்பத்தை நீக்கிறதுக்காக வாதம் பண்ணார். 72 பிரிவுகள் சண்மதங்கள் முறையாக பண்ணார், பண்ணி வாதம் பண்ணி செய்யிச்சு இதுதான் அப்படின்னு நிலைநாட்டுவதற்காக பண்ண. கண்ட இடத்துல போய் அவர் பாட்டுக்கு வாதம் பண்ணலாம் பண்ணல. ஒரு ஞானி இருந்தாரா, சில பேர் பண்ணால் அதை அந்த இந்த உபன்யாசம் பண்ணுறது பேசுறது அதுவே அவங்களுக்கு தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க, புரிஞ்சா முடிஞ்சு போதும்ன்ட்டு போயிடுவாங்க. யாராவது ரொம்ப கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஞானியே ஒரு ஊர் போயிருக்கிறார், சாமி ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு நாங்களாம். இவர் சொன்னாரோ, நான் என்ன பே உபதேசம் பண்ண அப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னாராம். தெரியாது நாங்களாம், தெரியாதவங்களுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு போயிட்டாரான். பிறகு ரெண்டாவது கொஞ்சம் கவனமாக அடுத்த தடவை கூப்பிட்டு வரும் பொழுது கேட்டிருக்காங்க, நான் என்ன பண்ணப்போ தெரியுமான்னு, தெரியும்னு சொல்லிட்டேன். தெரியும்னா பிறகு கேட்ட கேட்குறீங்க நீங்கள் வச்சு கேட்டாரா. அப்புறம் மூணாவதோட என்ன பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலி திரும்ப அவர்கிட்ட சொல்லணும், அப்போதே அவர் உபதேசம் வாங்க முடியும் அப்படின்ட்டு. பாதி பேர் எங்களுக்கு தெரியாதுனாங்களாம், பாதி பேர் தெரியும்னாங்களாம், தெரியாதவங்க தெரியணுட்ட கேட்டுக்கண்டு போயிட்டார். அவர் பேச்ச நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி அதை பார்த்துருக்காரு அவர். ஒரு இதுக்கு சொல்லுவாங்க அந்த, ஏன்னா சில பேருக்கு வந்து போதும் பேச வேண்டிய கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. இளம் வயதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கூட பாருங்க, எதாவது சாப்பிடணும் நல்லது நல்லா சாப்பிட்றான்னு சொல்லுவோம், நல்லா சாப்பிட சொல்லுவோம், கள்ள தின்னாலும் சிரிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடல் உழைப்பு விளையாட்டு எல்லாம் இருக்கு. இதுவே கொஞ்சம் வயசான பிறகு சாப்பிட முடியுமா, சாப்பிடலாமா, எதாவது நிப்பாட்டணுமோ அதெல்லாம் நிப்பாட்டிடுவோம், எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடுவோம். அப்போ குறைச்சிடுறோமா இல்லைங்களா, உணவுலேயே சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பக்குவம் வராததுக்கு சின்ன பக் இந்த மாதிரி மனப்பக்குவத்தில் சின்ன வயசு, அப்போ எல்லாத்தையும் படிக்கலாம். மனப்பக்குவத்தில் கொஞ்சம் வந்த பிறகு எதை படிக்கணும் அதை படிக்கணும், அப்புறம் அதையும் கொஞ்சமாக குறைச்சி நிப்பாட்டணும். முதல்ல மற்ற பேச்சை குறைச்சிட்டு தத்துவத்துக்கு வரணும். தத்துவத்தை அறிஞ்ச பிறகு அதுலேயும் என்ன பண்ணும், தத்துவம் புரிஞ்ச அப்புறம் அதில் பேச்சு கூடும். சில நேரங்களில் தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா சில பேருக்கு சும்மா இருக்க முடியாது. அதை புரிஞ்சதை என்ன பண்ண உற்சாகம் வந்து இது எல்லாருக்கும் தெரியணும் தெரியணும்னு நினச்சிக்கிட்டு போய் ஆரம்பிச்சிருவாங்க. அது அவனுக்கு போர் அடிச்சிடணும், அவனுக்கு அந்த பக்குவம் இருக்கணுமே. கேட்டாத்தான் சொல்லணும்பாங்க இந்த விஷயத்தை மட்டும், தத்துவ விஷயத்தை கேட்காம சொல்லக்கூடாது. கீதையில் கூட பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க ஏன் அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணான்னு ஒரு கேள்வி. இது ஒரு பெரிய விசாரம் நடக்குது. தர்மனுக்கு ஏன் சொல்லலை, பீமனுக்கு ஏன் சொல்லலை, இப்படி ஒரு விசாரம் இருக்குது கீதையில். ஏன் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார்ன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், பீமனுக்கு சொன்னாலும் புரியாது அதனால சொல்லலைன்னாரு, தர்மனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால சொல்லலைன்னாரு. இவன் ரெண்டு பேருக்கு வந்து அந்த ரெண்டு இடைப்பட்ட நிலை இருக்கு அதுக்காக சொன்னார்ன்னாரு. நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்ல தெரியுங்களா, பீமன் கேட்டாலும் சொல்லியிருப்பாரு, தர்மம் கேட்டாலும் சொல்லியிருப்பாரு, அவங்க ரெண்டு பேரும் கேட்கலை, அர்ஜுனை கேட்டான்னு சொன்னார். விரும்பி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் சொல்லணுங்கிறது சாஸ்திரம் இருக்கு. சில பேர் புரிஞ்சவன எல்லாத்தையும் நம்ம சொல்றது அதெல்லாம் கூடாது. வாக்கை ஒடுக்க வேண்டும், மனதில் ஒடுக்க வேண்டும். பிராஜ்ஞக நிதித்தியாசனம் செய்யும் ஞானி வாங் மனசி எச்சேத், வாக்கை மனதில் ஒடுக்க வேண்டும். நல்ல கேட்ட வாக்கியங்களை இப்போ நம்ம கேட்குற சில விஷயங்களை, இந்த விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எங்கேயாவது போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம், அங்கே போகிறோம், வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோம், இது உள்ளே ஓடணும், மனசுக்குள்ளேயே ஓடணும். முதல்ல கேட்டோம், வாக்கு கேட்டுட்டோம், குருட்ட கேள்வி கேட்குறோம், பதில் விசாரம் பண்ண பிறகு இதில் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இந்த தத்துவம் இப்படி சொல்லி மனசில் சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா வாக்கை மனதில் வாக்கினால் கேட்ட விஷயங்களை மனதில் ஒடுக்க வேண்டும், நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். உண்மையிலே பிரம்மத்தையும் வாக்கால் விளக்க முடியாது, பிரபஞ்சத்தையும் வாக்கால் விளக்க முடியாது. எந்த எப்பயும் பார்த்தீங்கன்னா
இந்த உலக விஷயத்துல இது எப்படி வந்துச்சு எப்படி தோன்றுச்சுன்னு சயின்டிஸ்ட்டை கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாலு ஸ்டெப் போவாங்க, அதுக்கு பிறகு அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த ஸ்டெப்புக்கு மேலே நின்று போகும். நம்ம கர்மா தியரியே அப்படித்தான், இந்த ஜென்மம் எப்படி, பூர்வ ஜென்மம் அங்கே செஞ்ச அதுக்கு எப்படி, இப்படி ஒரு மூணு நாலு ஜென்மத்தை சொல்லிடலாம், பேசிக் சொல்லவே முடியாது. இனி வார்த்தையார் விளக்க முடியாது, மித்தியா. பிரம்மத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறகுலாம் கிளாஸில் எடுக்கிறோம், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மத்தை இந்த மித்தியாவை விளக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறத விளக்கிட்டு இருக்கோம், புரியுதா? பிரம்மத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கும், இந்த பிரபஞ்சத்தை விளக்க முடியாது என்று தெரிந்து கொள்வதற்கும் விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம இதெல்லாம் கேட்டாத்தன் பிரம்மம் விளக்க முடியாத வஸ்துவாக நானாக இருக்கிறேன் என்பதே விளங்கும். விளக்க முடியாத விளக்கி பார்த்தா ஒரு பெரிய அதிசயம்ங்கிறார். வார்த்தையால் விளக்க முடியாததை வார்த்தையால் விளக்கி புரிய வச்சிடறாங்க. புரிய வச்சு பிறகு ஆமா வார்த்தையால் விளக்க முடியாது, ஆனா புரிஞ்சுக்கிட்டேன்பான். இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. உண்மையில இப்படின்னு சொல்ல முடியாது. மாண்டிக்ய காரிகையில் அத்வைத பிரகரணத்துல மூணாவது பிரகரணம் அது, அத்வைதம்ங்கிற வார்த்தை கூட சொல்ல முடியாது. நீ எந்த வார்த்தை பிரம்மத்துக்கு சொன்னாலும் தோஷம் வந்துடும் நிறுவிப்பார். ஆனா இவ்வளவு விசாரம் பண்ணப்படவே முடியும். அத்வைதங்கிற வார்த்தை ஏன் சொல்றான், இரண்டு அற்றதுன்ட்டு, ரெண்டாவது ஒன்று இருக்கிறதுனாலதான் சொல்றான். ரெண்டாவது ஒன்று இல்லைன்னு அந்த வார்த்தை எதுக்கு, புரியுதா? அத்வைதம் ஒரு வார்த்தை என்ன, இரண்டு அற்றது. இரண்டாவது ஒண்ணுமே இல்லை நிறுவனம் பண்ண பிறகு இந்த அத்வைதம்ங்கிற வார்த்தை எதுக்கு, இந்த வார்த்தைக்கு பயன் இருக்கா? அந்த வார்த்தைக்கே பயன் இல்லை. அது ஒரு விளக்கம் அப்படி கொண்டு போவார் அவர். மாதிரி கௌடபாதாச்சாரியருடைய மூளையை பார்த்தீங்கன்னா அதுக்கு சங்கராச்சாரியர் விளக்கலிருக்கார். சங்கராச்சாரிய குருவினுடைய குரு அந்த உபனிஷத்து காரிகை எழுதியிருக்கிறார். அந்த காரிகைக்கு விளக்கம் சங்கராச்சாரியர் எழுதியிருக்கிறார். தாத்தாவுடைய சுலோகங்களுக்கு பேரை விளக்க எழுதியிருக்கார். மாண்டிக்கியம்லாம் அருமையான ஒரு டெக்ஸ்ட். மாண்டிக்கிய நாலு அத்தியாயம் இருக்கு, மந்திரம் 12 தான். அது மாதிரி விளக்க முடியாதத விளக்கிட்டு இருக்க நாம, விளக்கி விளக்க முடியாமல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், பேசாம நிப்பாட்டிடுவோம். இதற்கு ஏற்கனவே இன்னொரு உதாரணம் சொன்னேன், ராமகிருஷ்ணர் சொன்னது. ஒரு இடத்துல சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்னு வாதம் நடக்குது. சிவன் பெரியவரா விஷ்ணு பெரிய பெரிய வாதம் நடந்துக்கிட்டே இருக்கு, முடிவே இல்லை. இவர் பெரியவர் நிறுவிச்சு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிடுறார், அவர் பெரியவர் நிறுவிச்சா இவர் என்னத்தையா சொல்லிடுறாரு. உடனே ஒரு ஞானி வந்தார், இந்த வாதத்துக்கு நீங்கள் ஒரு விட சொல்லுங்கன்னார். ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரான், நீ சிவனை பார்த்துருக்கியான்னு கேட்டாரான். பார்க்கலன்னார். நீ விஷ்ணுவை பார்த்துருக்கியா, பார்க்கல. ரெண்டு பேரும் முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க, பார்த்தீங்கன்னா அந்த வாதத்தை நிப்பாட்டிருங்கன்ட்டு போயிட்டான். அந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கே அந்த விவாதத்துக்கே இடம் இல்லாமல் போயிடும். அது வரைக்கும் தான் இந்த விவாதம் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சொன்னல அத்வைதம் புரிஞ்ச பிறகு தரிசனத்தை நிப்பாட்டினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது மாதிரி தத்துவம் புரிந்த பிறகு, ஞான நிஷ்டையான பிறகு, இது எல்லாம் இந்த வாக்கை ஒடுக்கி மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். முதலில் சிரவணம் பண்ணுவதற்கு, தத்துவத்தை புரிவதற்கு கர்மயோகம் பக்தி யோகம்லாம் பண்ணணும், பண்ணித்தான் உள்ளே வரணும். வந்து கேட்ட பிறகு, தத்துவம் புரிந்த பிறகு கேட்பதையும் குறைத்து அதை மனதிற்குள் நிலை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்ப எதை விடணுங்கிறது முக்கியம். இந்த உபதேசத்தை எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. வேற கர்மயோகம் பண்ண மாட்டான், பக்தியோகம் பண்ண மாட்டான். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, துருதுன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அவனை போய் இனி அமைதியாக உட்காரு அப்படின்னு சொன்னான், எப்படி இருக்கும் உபதேசம் பண்ணா? நல்லா விளையாடுறத பார்த்து ரசிப்பான். அதுவே வந்து கொஞ்சம் பெரிய ஆள் அனுப்புற அப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்க மாட்டேன்னு உபதேசம் பண்ணுவோம். சாமி வீடு அவரோட போயிருந்தேன். நம்ம அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு, பெரிய செல்வந்தர் வீடு, அவர் எஸ்டேட்லாம் நிறையா இருக்கு. அவர் பேரன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி நல்லா படின்னு சொல்லுங்கன்னு அவருக்கு அப்பா, அவங்க தாத்தா தாத்தா சொன்னார், அவனை நல்லா படிங்கன்னு உபதேசம் பண்ணுங்க சாமின்னார். எதுக்கு ஏன் சொல்கிறீங்க, எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னார். இல்லை சொல்லுங்கள் சாமி நான் விஷயம் சொல்கிறேன்னார். அவர் சாமிக்கு எதுக்கு இப்போ சொல்கிறாருன்னு நல்லா படிச்சு தானே இருக்காருந்தோடனே, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் கூப்பிட்டேன், இனிமேல் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார். சாமி சொல்லிட்டார், ஞாபகம் வச்சுக்கன்னார். அவன் சரின்ட்டு போயிட்டான். இப்போ சொல்லுங்கள் எதுக்கு ஏன் சொல்ல சொன்னீங்கன்னார்.
இவன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கம்முன்னு அமைதியாக இருப்பான். சித்பவானந்தர் வந்தார், ஜாலியாடுறான்னு சொல்லிட்டார். அவன் என்ன பண்ணிட்டாரு, அப்போ ஜாலியாருன்னு சொல்லிட்டாரான், இப்போ படிக்க சொன்னான் அவரே ஜாலியாருன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி எதுக்கு நீ படிக்க சொல்கிறீங்கிறானா, அதை பிடிச்சிட்டான். புரியுதுங்களா? அது எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் எப்போ சொன்னாருங்கிறது இல்லை. இப்போ படிக்க வேண்டியதில் இப்போ ஜாலியாக இருக்கான். அப்போ அமைதியாக இருந்திருக்கான் ஒரு மாதிரியா, அதுக்காக சொல்லியிருக்கார் அவர், அதுக்காக சொன்ன சாமியார். அப்போ எந்த உபதேசம் எப்போங்கிறது இருக்கு. இப்போ தான் ஆன்மீகத்தில் நுழைஞ்சவன்ட்ட போய் பக்தி பண்ணாத, பூஜை பண்ணாத, கர்மயோகம் பண்ணாத சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அதுதான் தேவை. ராமகிருஷ்ணன் இவ்வளவு வந்தப்பறம் சொல்கிறாரு, முதல்ல பக்தி பண்ணு, முதல்ல பூஜை பண்ணு அப்படிங்கிறாரு, கடவுளை பார்க்க முயற்சி பண்ணு அப்படிங்கிறார். பிறந்த வேதாந்தத்துக்கே வர்றாரு அவர். அது மாதிரி எந்த நிலையில் எந்த உபதேசம் என்பது மிக மிக முக்கியம். இத்யாத்யா சிறுதய ஸ்புட்டாகா, இப்படிப்பட்ட விஷயங்களை சுருதி வாக்கியங்கள், இந்த விஷயங்களில் வேதாந்தம் தெளிவாக சொல்லுதுங்கிறார். முன்னாடி ஒன்று சொன்னார், முதல் இதில் 44 ஸ்லோகத்தில் இதை விட வேண்டும் என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லியிருக்கு. சுருதி வாக்கியம்னு சொல்லுவாங்க, 44 சொன்னேன், இது சுருதியினுடைய உபதேசம்னார். இங்கே என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சுருதி வாக்கியங்கள் தெளிவாக இருக்குங்கிறார். எல்லா சுருதி வாக்கியத்திலையும் நீ இந்த ஸ்டெப்பையாக ஸ்டெப்பாக வந்து இதையும் விட்டுட்டு இந்த வாக்கை மனதில் ஒடுக்க வேண்டும் என்பது நான் சொல்லவில்லை, சுருதி வாக்கியங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. எல்லாம் அவர் பாருங்கள், சொந்த கருத்து என் கருத்து ஒன்றும் இல்லையே பாரு. அதுக்கு உதாரணம் புரியதுக்கு நிறையா சொல்லுவாரே ஒழிய, அந்த அடிப்படை விஷயம் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, வேதம் தான் சொல்லியிருக்குங்கிறது அங்கங்கே சொல்லிக்கிட்டே வருவார். இவர் சொன்னதே பாருங்க, கடவு உபனிஷத்து, விருகதாரண்ய உபனிஷத்து, இப்போ கூட மூணு படிச்சு சொல்லிட்டார். இப்போ கடைசி என்ன சொல்லிட்டார், இத் யாத்யா சுருதயக ஸ்புட்டாக, இப்படிப்பட்ட சுருதி வாக்கியங்கள் தெளிவாக இருக்கின்றனங்கிறார். இது சுருதியின் உபதேசம்னாரு. இங்கே சுருதி தெளிவாக அந்த சுருதி சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். 44 சுருதி உபதேசம்னார். 43 துவைதத்தை சாஸ்திரியம் அசாஸ்திரியம்னு பிரித்தார். அந்த சாஸ்திரியமானதையும் விட வேண்டும். 47-48 வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கார். இப்போ இந்த 48 முதல்ல 44 ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாருங்கன்னா, இது சுருதி சொல்லியிருக்கு, சாஸ்திரியமான துவையத்தையும் விட வேண்டும்னு சுருதி உபதேசம் பண்ணியிருக்கிறார். 46-47 விளக்கிட்டு 48 முடிக்கும்போது சுருதியில் தெளிவாக சொல்லியிருக்குன்னு முடிக்கிறார். இப்போ இதுவரைக்கும் நம்ம சாஸ்திரியமான துவைதமான சிரவணம் மரணத்தையும் விட்டுவிட்டு விதித்தியாசனத்திற்கு வர வேண்டும்ங்கிறத சொல்லிட்டார். பிரித்தது துவைதத்தை சாஸ்திரியம் அசாஸ்திரியம்னு பிரித்தார். அசாஸ்திரியத்தை தொடலை, சாஸ்திரியத்தை வச்சுக்கிறனும் வேதாந்தம் புரிகிறது வரைக்கும், புரிஞ்ச பிறகு அதையும் விட்டுணுங்கிறத இப்போ ஒரு 3-4 ஸ்லோகத்தில் உதாரணங்களோடு சொல்லி முடிச்சிட்டார். அசாஸ்திரியத்தை என்ன பண்ணுறது ஆரம்பிக்கிறார் அடுத்து, அது எப்பயுமே கூடாது அப்படிங்கிறதுக்கு அதை பற்றி விளக்கி இனிமேல். ஏன்னா அசாஸ்திரியம் தான் நம்மளை பூரம் பாதிக்கிறது, சாஸ்திரியம் வந்து அவ்வளோ பாதிக்காது, இருந்தாலும் தப்பு இல்லை. அசாஸ்திரியம் என்ன ஆகும், அளவே அழிச்சிடும். அதுக்காக நீ அடுத்த சுலோகத்திலேருந்து என்ன பண்ண போறாருன்னு சொன்னால், 50 ஆரம்பிக்க போகிறார். 49 ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக முடிகிறது வரைக்கும் இந்த அசாஸ்திரியமான துவையத்தை சொல்லி அதை எப்படி முடிக்க போகிறதுங்கிற விஷயத்த சொல்ல போகிறார் அவர். இனிமேல் வந்து 49-69 வரைக்கும் அர்த்தம் சொல்ல போகிறார், அங்கே பார்க்கலாம். இப்போ 48 அர்த்தம் பார்த்துடலாம். தமே வைக்கம் விசா நீத, தமே வைக்கம், தம் ஏவ ஏக்கம், அந்த ஒன்றாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. மேலான பிரம்மன், ஆத்மாவாகிய பிரம்மன், ஞான விஞ்ஞானம், இங்கே ஒன்றாக இருக்கின்ற பிரம்மன், ஒரே தத்துவத்தை எப்படி வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும். அந்த ஒன்றாக இருக்கின்ற தத்துவத்தை மட்டும், தத் தம் ஏவ ஏகம், அதை மட்டும் விசாமீத அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதை மட்டும் புரிஞ்சால் போதும், எல்லாம் முடிஞ்சு. எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை, பிரம்மத்தை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை. அது மாதிரி அந்த ஒன்றாக இருக்கின்ற தத்துவத்தை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சத்னீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, அன்யா வாச்சோ விமுஞ்சத, அன்யா வாச்சோ விமுஞ்சத அப்படின்னா
அன்யா வாஜக விமுஞ்சதா, மற்ற சொற்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதை அறிவதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை விட்டு மற்ற வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதன் பிறகு என்ன செய்யணும்? பிராஜ்ஞக, ரெண்டாவது வரி, ரெண்டாவது வார்த்தை, எச்சே துவாங் மனசி பிராஜ்ஞக. பிராஜ்ஞகன்னா நிதித்தியாசனம் செய்யும் ஞானி. சிதப்பிரஜன் சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துக்க, பிரஜன் ஞான நிஷ்டை அடைந்தவன். இங்கே பிராஜ்ஞகன்னா நிதித்தியாசனம் செய்கின்ற, ஞானத்தில் நிஷ்டை பயிற்சி செய்யக்கூடிய ஞானியானவன். வாங் மனசி, எச்சேத் வாங் மனசி. வாங் மனசின்னா வாக்கை மனதிற்குள் எச்சேத் ஒடுக்க வேண்டும். எச்சேத் வாங் மனசின்னு இருக்கு. வாங் மனசி, வாக்கை மனதிற்குள் எச்சேத் ஒடுக்க வேண்டும். அடுத்து பிராஜ்ஞா பார்த்துட்டோம். இத்யாத்யாகா, இப்படிப்பட்ட சுருதயக, சுருதி வாக்கியங்கள் ஸ்புட்டாகா, தெளிவாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட சுருதி வாக்கியங்கள் தெளிவாக இருக்கின்றன. சென்ற ஸ்லோகத்தில் மற்ற சாஸ்திரங்களை விடவேன்னு சொன்னார். இங்கு அதை மீண்டும் வலியுறுத்துகின்றார். இங்கு லட்சியம் ஒன்றாக இருக்கும் பிரம்ம தத்துவத்தை புரிதல், பிறகு நிதித்தியாசனம் சாதனை, பிறகு என்னன்னு வேதாந்த விசார விதா சிரவண மன நலத்தையும் விட்டணும். சிரவண மனத்தை விட்டுட்டு வாக்கை மனசில் ஒடுக்க வேண்டும். இதை தெளிவாக சுருதி தெளிவாக சொல்லுகிறது என்கின்றார். ஸ்லோகம் 49 படிக்கிறார். அசாஸ்திரீயமபி த்வைதம் தீவிரம் மந்தமிதி த்விதாம் காமக்ரோதாதிகம் தீவிரம் மனோராஜ்யம் ததே தரத். அசாத்ரீயமபி த்வைதம் தீவிரம் மந்தமிதி த்விதாம் காமக்ரோதாதிகம் தீவிரம் மனோராஜ்யம் ததே தரத். துவைதத்தை சாஸ்திரியம் அசாஸ்திரியம்னு பிரிச்சார். பாருங்க, எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜீவசிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டியில மனோராஜ்யம், அதெல்லாம் அதில் அதில் ஒரு ரெண்டா பிரிச்சார். அதில் பிறகு இங்கே சாஸ்திரியம் அசாஸ்திரியம்னு பிரிச்சாரு. இங்கே அசாஸ்திரியத்தை ரெண்டா பிரிக்கிறார். தீவிரம் மந்தம், அதர்மமானது, சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்பட முடியாதது, தர்மத்திற்கு உட்படாதது, இதெல்லாம் அசாஸ்திரியம். இதை தீவிரம் மந்தம் இன்னும் பிரிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அந்த எப்படி அதை நீக்க வேண்டும் சொல்ல போறாரு. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம்னு பாருங்க. அந்த ஒரு ஸ்டெப் பாருங்க. பந்தத்துக்கு காரணம் ஜீவசிருஷ்டி. இந்த பந்தத்தை யோகம் நீக்காது. ஏன்னா மனசை நீக்கினா ஜீவசிருஷ்டிங்கிறது மனோமயம். அப்போ எண்ணத்தை நீக்கினா பந்தம் போயிரும்னார். எண்ணத்தை யோகத்தினால நீக்கலாம்னு சொன்னான். யோகத்தினால் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ யோகத்தில் நீக்க முடியாது, துவைதம் எப்பயுமே இருக்கும்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஞானத்தினாலதான் நீக்க முடியும், அறிவுனால. செயலில் அது அப்படியே இருக்கும். ஆனால் இருக்கிறது நல்லது, கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லிட்டார். அங்கே கெடுதல் பண்ணான்னு சொன்னால் எல்லாத்தையும் வச்சுக்கிறலாமான்னு சந்தேகம் வந்துடும். இப்போ துவைதத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிறலாமா அப்படின்னு சொன்னால், நான் கெடுதல் பண்ணாது நல்லதை செய்யுதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும்னு என்ன சொன்னாரோ, துவைதத்தை ரெண்டாக பிரித்து ஒன்றா வச்சுக்கிறலாம் ஒன்றா விட்டுறணும்னு சொன்னார். அசாஸ்திரியத்தை முழுசாக விட்டுறோன்னா அங்கே விடணும்னு சொல்லலை. சாஸ்திரியத்தை வச்சுக்கிறலாம், தத்துவம் இருந்த பிறகு சாஸ்திரியத்தை விட்டுறோம்னு சொல்லி அறிமுகம் மட்டும் படுத்தினார் ஆரம்பத்தில். அப்போ அந்த சாஸ்திரியத்தையும் விடணும். முதல்ல வச்சுக்கிறோம்னா தத்துவம் புரிகிற வரைக்கும், தத்துவம் புரிஞ்ச பிறகு எப்படி விடணும் அதுக்கு உதாரணமெல்லாம் சொல்லி முறையாக விடணும்னு சொல்லி சொல்லிட்டார். சரி, அப்போ சாஸ்திரியத்தை விட்டணும்னா எப்படி விடுறது அசாஸ்திரியத்தை? அதை ரெண்டா பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரம் மந்தம்னு இங்கே பிரிக்கிற அசாஸ்திரியத்தை. அது என்ன, அதை எப்படி நீக்கிறது? அந்த அசாஸ்திரியம் அபி, அசாஸ்திரியம் அபி துவைதம் தீவிரம் மந்தம் இதி த்விதா. அந்த துவைதமும் இரண்டு வகை, அவை தீவிரம் மந்தம்ங்கிறார். அது என்னன்னு சொல்றார், காம குரோதாதிகம் தீவிரம். தீவிரம்னா என்னன்னு சொல்றார், ரெண்டா பிரிக்கிறார். தர்மத்திற்கு உட்படாதது,
அசாஸ்திரியமானது சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ள கூடாதது. இரண்டு, தீவிரம் மந்தம். தீவிரம் என்ன? காம குரோதாதிகம் தீவிரம். செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அசுர சம்பத்து எல்லாமே காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், பொறாமை, விருப்பு, வெறுப்பு, இது எல்லாம் செயலுக்கு வந்தாச்சுன்னா தீவிரம், காரியமாக வெளிப்பட்ட தீவிரம் அப்படிங்கிறார். எல்லாம் செயல்பாட்டில் இருக்கு. கெட்ட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், கெட்ட எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் அதுக்கு தீவிரமான அசாஸ்திரியமான துவைதம் இங்கே அறிமுகப்படுத்துறார். அப்புறம் அது எப்படி நீக்கன்னு சொல்ல போறார். காம குரோதாதிகம் முதலியன்னு சொல்லிட்டார். நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், விருப்பு, வெறுப்பு, பொறாமை, எல்லாத்தையும் சேர்த்து முதலியவைன்னு ஒரே அடியில் அடிச்சிட்டார். இது எல்லாமே என்னது? காரியமாக வந்த அசாஸ்திரியமான துவைதம். செடியாக மரமாக பெருசாக வளர்ந்துருச்சு. உதாரணம் சொன்னால் மரம் செடி கொடி மாதிரி வளர்ந்தது, செயலுக்கு வந்தது, வெளித்தோற்றத்துக்கு வந்ததெல்லாம் தீவிரமான அசாஸ்திரியமான துவைதம். மந்தம் என்ன? மனோராஜ்யம் ததா இதரத். மற்றொன்று, அதே போல மற்றொன்று தோற்றத்துக்கு வரல, மனசில் மட்டும் இருக்கு, வெளியே செயல்பாட்டுக்கு நீ கொண்டு வரல. கெட்டதெல்லாம் கெட்டது செய்யணும் நினைக்கிறான், செய்யலை. நினைக்கிறதா அசாஸ்திரியம்தான், ஆனால் அது என்ன இருக்கு? கொஞ்சம் மந்தமாக இருக்குங்கிறார். கொஞ்சம் மந்தமாக இருக்கு. மனதில் கெட்டதை நினைப்பது மந்தம், செயலுக்கு கொண்டு வந்தால் அது தீவிரம். சுருக்கமாக சொன்னோம், புரியுதா? இது விதை ரூபம், அது மரம் ரூபம். விதைக்குள்ள இருக்கு, எப்போ வேணாலும் செடி மரமாக வரலாம். இன்னொன்று, மரமாக வந்துருச்சு. மரமாக வந்தது தீவிரமான அசாஸ்திரியம், விதையாக இருப்பது மந்தமான அசாஸ்திரியம். இன்னும் உதாரணம் சொன்னால் புரியும். அந்த காலத்தில் நம்ம கடைக்கு ஜாமான், வீட்டுக்கு ஜாமான் வாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு லிஸ்ட் எழுதுவோம். லிஸ்ட் எழுதி கொண்டு போய் கடையில் கொடுப்போம். கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? வரிசையாக போட்டு கட்டி கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ சூப்பர் மார்க்கெட் உள்ளே போய் நினச்சது மட்டுமா வாங்குகிறோம்? அது ஒரு பெரிய விளம்பர யுக்தி. நம்மளுக்கும் பிரயோஜனம் இருக்குது, சிலர் பார்த்துருக்கே மாட்டோம், தேவை இருக்கும், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? சிலது தேவை இருக்குன்னு, பணம் இருக்குது, தேவையும் இருக்குது, தர்மமாக இருக்குது, வாங்கினா தப்பு இல்லை, புரியுதுங்களா? இன்னொன்று, தேவையே இருக்காது, அந்த கவர்ச்சியை பார்த்துருவான். பிறகு வாங்கலாம், சரி வேணான்ட்டு வந்து வீட்டில் வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். பிறகு திருப்பி சரி அடுத்த போகும்போது என்ன பண்ணுவான்? டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். மொதல் மந்தமாக இருக்கான், அந்த பொருள் பார்த்து அதை பார்த்து அதை பற்றி எண்ணமெல்லாம் வருவாய், மந்தமாக இருக்கு. பிறகு என்ன பண்ணுவான்? தீவிரமாகி அதை வாங்கிடுவோம். இது தர்மமானா பரவாயில்ல, தர்மம் அதர்மமான விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு எல்லா வசதியும் இருக்குது, அவருக்கு சில தேவைகளும் இருக்குது, கூட தொழிலாளி போகிறான், புரியுதுங்களா? இவர் வாங்குறது சாஸ்திரியம்தான், இவர் வந்து தேவையானது எல்லாம் சாஸ்திரியமாக தான் வாங்குறாரு, பார்க்குறாரு, எல்லாம் இருக்குது அவருக்கு, அதுக்கு உண்டான கண்டிஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்? இவனுடைய தகுதிக்கு அது தேவையில்லை, இவன் வாங்கினா அது அசாஸ்திரியம், புரியுதுங்களா? அந்த பயன்பாடு அவனுக்கு தேவையில்லை, ஏன்னா அவருடைய வேலை, அவருடைய வேலை பழு இதுகளுக்கு வந்து ஏசியே இருக்குது. அவர் இந்த ஏசியில் இருந்தால் தான் இந்த கம்பெனி ஒர்க் பண்ண முடியும், வீட்டில் பண்ண முடியும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? சரி நம்மளும் வாங்கணும்னு உனக்கு புத்தி, அங்கே பார்த்த உடனே அப்படியே வந்துடுது. அப்போ தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி அடி காசை அடி தேவையெல்லாம் படி பேர் வாங்கிடுவோம். தீவிரம் இது அசாஸ்திரியம், அது சாஸ்திரியம், புரியுதா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதில் ரொம்ப கவனமாக புரியணும். சாஸ்திரியம் அசாஸ்திரியங்கிறதவே நாம் வந்து இதில் சொல்ல போகிறாரு. வாழ்க்கைக்கு தேவையானது இருக்குது, எது தேவை தேவை இல்லைன்னு இருக்குது, இதெல்லாம் பிரித்து சொல்ல போகிறாரு. கரெக்டாக அழகாக சொல்லி எதை வச்சுக்கிறோன்னு எதை வச்சுக்கிறக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரு. முதல்ல மனசில் ஆசை வரும், கிடச்சிச்சின்னா சந்தோஷம் வரும், கிடைக்கலன்னா துக்கம் வரும். இப்படியெல்லாம் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வரும் பொழுது இதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்மளை விட ஒரு தம்பி யாராவது கேட்டால் அது மேலே கோபம் வரும், அப்படி தானே வரும், அடிக்க போயிடுவோம். நம்மளுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடச்சின்னா நம்மளுக்கு பொறாமை வரும். இப்படி இந்த ஆசைப்பட்டது முதல்ல மந்தம், அதை கையில் பெறுவது தீவிரம். ஒரு பொருளினால் வரும் சுகத்தை நினைப்பது மந்தம், அந்த பொருளை அணிவ அதர்மமான
பொருள்களினால் அதர்மமான விஷயங்களினால் வரக்கூடிய சுகத்தை நினைப்பது மந்தம், அதர்மமான சுகத்தை அனுபவிப்பது தீவிரம், அசாஸ்திரியமானது. தர்மமான ஆசை அங்கீகரிக்கப்பட்டதுதான், வச்சுக்கரலாம். ஆனால் அதர்மமானது அது எண்ணவும் கூடாது, செயலுக்கும் கூடாது, மந்தமும் கூடாது, தீவிரமும் கூடாது. தீவிர அசாஸ்திரியம் அனுபவிப்பது, எண்ணுவது மந்த அதாஸ்திரம் அப்படிங்கிறார். இதில் அறிமுகம் மட்டும் படுத்துறார். அடுத்த ஸ்லோகத்தில் தான் அதுக்கு விளக்கமெல்லாம் நம்ம சொல்ல போகிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் இது ஒன்று வேறு அறிமுகம் மட்டும், ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். எளிமையான ஸ்லோகம் தான். அசாஸ்திரியம் முதல் வார்த்தை, அசாஸ்திரியம் அபி துவைதம். அசாஸ்திரியம்னா அசாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாத, அபி துவைதம் அந்த துவைதமும், அந்த துவைதமும் தீவிரம் மந்தம் இதி த்விதா, தீவிரம் மந்தம் என்று த்விதா, த்விதன இரண்டு விதம், சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்படாத துவைதமும் தீவிரம் மந்தம் என்று இரண்டு விதமாக இருக்கிறது. அதாவது சாஸ்திரம் அசாஸ்திரம் ரெண்ட சொன்னார். இப்போ அசாஸ்திரியத்தில் தீவிரம் மந்தம்னு ரெண்டு இருக்கு. அது எதுன்னு சொல்கிறார், காம குரோதாதிகம், காமம் குரோதம் முதலியவைகள்கிட்ட. மிச்சம் என்னென்ன தீவிரமாக இருக்கோ கெட்டதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முதலியவைகள் சொல்லியாச்சு, நான் நிறைய சேர்த்துக்கிடலாம். காமம் குரோதம் முதலியவைகள் தீவிரம், தீவிரம்ங்கிறார். காமம் குரோதம் முதலிய தீவிரமான அசாஸ்திரியம். அடுத்தவர் ததா, அதே தான், அந்த காமம் குரோதம் முதலியவைகள் தான். அதையே மனோராஜ்யம் மனதில் மட்டும் நினைப்பது இதரம் மற்றொன்று மந்தம் இரண்டாவது அப்படின்ட்டார். சாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாத துவைதம் தீவிரம் மந்தம் என்று இரண்டு விதம். அதில் காமக்குராதாதி முதலியவைகள் தீவிரம், ஆனால் அதே விஷயத்தை மனசில் நினச்சா அது மந்தம், செயலுக்கு வந்தால் தீவிரம். இங்கே அறிமுகம் மட்டும் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் அதை விளக்க போகிறார் திருப்பி. மேலும் ஸ்லோகம் 50 படிக்கலாம். உபயம் தத்த போதாத்தே பிராங் நிவாரியம் போத சித்தையே சமசமாஹிதத்வம் ச சாதனேசு ஸ்ருதம் யதஹ உபயம் தத்த போதாத் பிராங் நிவாரியம் போத சித்தையே சமசமாஹிதத்வம் ச சாதனேசு ஸ்ருதம் யதஹ. இங்கே ஒரு ஸ்டெப் சொல்றார். ஞானத்திற்கு வருவதற்கு முன்பு செய்ய வேண்டிய சாதனை மனக்கட்டுப்பாடு, மன ஒருமுகப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடும் மன ஒருமுகப்பாடும் வருவதற்கு சாதனை அசாஸ்திரியமான துவைதமான தீவிரம் மந்தம் இரண்டையும் விட்டுவிடுதல். புரியுதா? அங்க சாஸ்திரியமானதை விடணும்னு சொன்னார். இந்த சாஸ்திரியமானதுக்கு வர்றதற்கு முதல் என்ன பண்ண, அசாஸ்திரியத்தை விடணும். ஞானம் வேணும்னா மனக்கட்டுப்பாடு மன தூய்மை, அந்த மனக்கட்டுப்பாடு மன தூய்மை வேணும்னா கெட்டதுலேருந்து முதல்ல விலகி முதல்ல வெளியே வா, அதுலேருந்து வந்தால் தான் இதுக்கு வர முடியும். எல்லாம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதனால இந்த அத்தியாயத்துக்கு பேரே துவைத விவேகம். ஜீவசிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவசிருஷ்டியில் சாஸ்திரியம் அசாஸ்திரியம், அசாஸ்திரியத்தில் தீவிரம் மந்தம், இப்படி பிரிச்சுட்டு வர்றார். ஞானத்திற்கு முன் அசாஸ்திரியத்தை விட்டுவிட்டு சாஸ்திர விசாரத்துக்கு வரணும், ஞானத்துக்கு பின்னாடி சாஸ்திரியத்தையும் விடணும். அதனால் என்ன பண்ணாரு, ஞானத்துக்கு பின்னாடி விட வேண்டியதை முதல்ல சொல்லிட்டார், ஞானத்துக்கு முன்னாடி விட வேண்டியது கொஞ்சம் ஈஸியாக விட முடியாது, கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நிறையா விளக்குன்னு சொல்லி பின்னாடி சொல்லிட்டு வரார். இப்போ ஆரம்பிச்சிருக்கார், அதை பின்னால் சொல்கிறார். ஞானம் பெறுவதற்கு தேவை சமக சமாஹிதத்வம் ச மனக்கட்டுப்பாடும் மன ஒருமுகப்பாடும், மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும். மன ஒருமுகப்பாட்டில் புத்தி கூர்மையும் சேர்த்துக்கிடலாம், புத்தி கூர்மையும் வேண்டும்.
மந்திரவாதி இருக்காங்க, மந்திரவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி தபஸ் பண்ண முடியாது தெரியுமா. மந்திரவாதி மாதிரி ஒரு தவமே பண்ண முடியாது. ஒத்த காலில் நிற்பான், சுற்றி நெருப்பை போட்டு நிற்பான், அட்டுமையான தவமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சித்த சுத்தி இருக்குமா, மன தூய்மை இருக்குமா, அதெல்லாம் அவனுக்கு என்ன சக்தி வரும், ஞானமே வராது. சக்தி வரும், ஞானம் வராது. ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரவே வராது. ரெண்டும் வேணும், மன தூய்மையும் வேணும், மன ஒருமுகப்பாடும் வேணும். சில பேர் ஊரில் பாருங்கள், சூதுவாது தெரியாதவன்னு சொல்லுவோம், வெள்ளந்தின்னு சொல்லுவோம், சொல்லுவாங்கள்ல, அவன் வெள்ளந்திப்பா பாவம்பா, அவனுக்கு கெட்டதே இருக்காது, மனசில் அஸ்தமே இருக்காது, ஆனால் மன ஒருமுகப்பாடு இருக்காது, புத்தி கூர்மை இருக்காது. அவனால் ஞானம் அடைய முடியுமா? அவனாலையும் முடியாது. இப்போ அது ரெண்டும் பாருங்க, மந்திரவாதி ஒரு உதாரணம், அவனுக்கு மன ஒருமுகப்பாடு இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, ஆனால் மன தூய்மை இல்லை. சில வெள்ளந்திகள், சில ஒரு பாவமறியாதவன் ஒரு சொல்லுவோம்ல ஊரில் அப்பாவின்னா சொல்லுவான், அவனுக்கு மன தூய்மை இருக்கு, கெடுதலே பண்ண மாட்டான், யாரையும் தப்பாக நினைக்க மாட்டான், பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, ஆனால் மன ஒருமுகப்பாடு இருக்காது, புத்தி கூர்மை இருக்காது. இது ரெண்டும் இருந்தால்தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். இது ரெண்டும் வேணும்னா என்ன செய்யணும், அசாஸ்திரியமான தீவிரம் மந்தத்தை முதல்ல விடணும் அப்படிங்கிறார். சில பேர் பாருங்கள், திருடர்கள் திருடங்கள்லாம் இருக்காம பாருங்கள், திருடுறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன், சில பேர் ஏமாத்துறவன் பார்த்தீங்கன்னா புத்தி பயங்கரமாக வேலை செய்யும், அவனுக்கு வேலை செய்கிற புத்தி சாதாரண மனுஷனுக்கு வேலை செய்யாது, அதுவும் கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கும், அதுலேயே மனசு அப்படியே ஒன்றி இருப்பான், அப்படி இருப்பான். ஆனால் பத்து சித்த சுத்தி இல்லை, சித்த சுத்தி இல்லை. இங்கே ரெண்டும் வேணும்னு சொன்னால் அதை முதல்ல என்ன பண்ண சொல்கிறாருன்னு சொன்னால், அதை ரெண்டையும் விடணும். போர்டில் ஒன்று எழுதணும்னா அந்த போர்டில் இருக்க முதல்ல அழுக்கும் நீங்கணும். ஒருத்தன் போர்டு ஆட்டிக்கிட்டே இருக்கான், எழுத முடியுமா? போர்டை சுத்தம் பண்ணியாச்சு, ஆட்டிக்கிட்டே இருந்தால் எழுத முடியாது. ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கீழே ஒரு வைரமோ ஏதோ கீழே கிடக்கு, அந்த வைரத்தை பார்க்கணும்னா அந்த தண்ணியும் சுத்தமாகணும், தண்ணி ஆடாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படியே ஆடு அலை அடிச்சுட்டு தான் தரையில் இருக்கிறது தெரியுமா? தரை தெரியணும்னா தண்ணிக்கு அடையில் இருக்க தடியில் இருக்கக்கூடிய பகுதி தெரியணும்னா தண்ணியும் சுத்தமாக இருக்கணும். அடுப்பு தண்ணியாக இருந்தால் ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி கிடக்கு, கீழே ஒரு வைரக்கல் விழுந்துருச்சு தெரியுமா? சரி, சுத்தமான தண்ணியில் ஒரு கல் விழுந்துருச்சு தெரியும், ஆனால் தண்ணி சும்மா ஆடிக்கிட்டே இருக்கு, அப்பவே தெரியாது. ஆடாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், இது முதல்ல தேவை. இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அசாஸ்திரியமான தீவிரமான மந்தமான உபாயம் நிவாரியம் இரண்டையும் விட்டுவிட வேண்டும், கூடாதுங்கிறார். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல் தீவிரம் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, செயல்பாட்டுக்கு இருக்குன்னா முதல்ல செயலை நிப்பாட்டும். செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா வரலைன்னா ரெண்டாவது, அது பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு செயல்பாட்டுக்கு தீவிரமாக வந்துருச்சு ஒரு பழக்கம், முதல்ல என்ன பண்ணணும், செயல்பாட்டை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினாலும் மனசுக்குள்ளே இருக்கும், பிறகு மனசில் இருக்கிறது நிப்பாட்டணும். ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டோம்னா, இப்போ டிவி இருக்குது, டிவியெல்லாம் பரவாயில்ல, தப்பு இல்லை, நம்ம விடணும்னு நினைக்கிறோம், டிவி சினிமாவெல்லாம் விடணும்னு நினைக்கிறோம். டிவியை விடணும்னு சொன்னால் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டிலேன்னா அந்த ரூமில் முதல்ல உட்காரக்கூடாது, புரியுதுங்களா? வேறு ரூமில் உட்காரணும், அங்கே உட்காந்து நம்ம நம்மளே எரியாமல் பார்க்கத்தானே செய்யும். முதல்ல தீவிரம்னா செயல்பாட்டிலேருந்து முதல்ல விலகணும். ரிமோட்டை முதல்ல கையில் வச்சுக்கிறக்கூடாது, ரிமோட்டை கையில் வச்சுருந்தோம்னா என்ன ஆகும், போய் நிப்பாட்டை நினச்சா நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தாலும் டிவியிலே ஒருத்தர் அடிமை ஆயாச்சு, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற புத்தி வந்துருச்சுன்னா முதல்ல அந்த அறையில் இருக்கக்கூடாது, அதுலேருந்து முதல்ல தீவிரத்திலேருந்து நிறுத்தி வைக்கணும், அந்த பக்கமே போகக்கூடாது. பிறகு என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் மனசுக்குள்ளே அது மந்தமாக இருக்கும், எப்போ வேணாலும் வெளியே வர வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, திருப்பி எப்போ, அதனால் கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ண, அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த மனசு பிற, அதே மாதிரி மன ஒருமுகப்பாட்டுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை, மன தூய்மைக்கும் மன ஒருமுகப்பாட்டுக்கும் உணவு கட்டுப்பாடு தேவை. இந்த வெங்காயம் பூண்டு மாமிசமெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, மன ஒருமுகப்பாடாகாது, உடம்புக்கு ஆரோக்கியம், அது உடலுக்கு ஆரோக்கியம். இந்த கான்சன்ட்ரேஷன் மைண்ட் இருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் இப்போ நிறையா ஒரு வெங்காய பச்சி பூண்டு நிறைய சாப்பிட்டுட்டு அன்னைக்கு உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க, கண் கூட பார்க்கலாம், தியானமே வராது. அதனால தான் நிறைய பிராமணர்கள் வீட்டுகளில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லோரும் சேர்க்குறோம், தப்பு இல்லை, ஆனால் அதிகமாக அதை பயன்படுத்தினா. அப்போ அது என்ன பண்ணணும், அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்டு வர்றது வரைக்கும்
இந்த உணவுகளில் கூட கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. நம்ம சாமி தபோவனத்தில் சேர்ந்தார், அங்கே எல்லாம் உண்டு, பூண்டு வெங்காயம் இதெல்லாம் உண்டு, இவருக்கு சாப்பிடவே முடியலை. ஓ என்ன பண்ணார் பெரிய சாமி, இப்போ என்ன மேற இந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்லைனார், இனிமேல் இங்கே தபோவனத்திலே போடாதீங்கன்ட்டார், கம்ப்ளைண்ட் ரிப்பார்ட்டை சொல்லிட்டார். இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணால், ஒரு தடவை சாப்பிட வரும்பொழுது இந்த கம்ப்ளீட்டாக போடுறதில்ல, இல்லையே கலந்துருக்கே அப்படின்னார். அவர் பாருங்கள் எவ்வளோ மைனூட்டாக கண்டுபிடிக்கிறாருன்னு, போடவே இல்லை. இந்த சாம்பார் பொடி அரைப்பாங்கல்ல, அதில் ஒரு ரெண்டு பூண்டு போடுவாங்க, ஒரு டப்பா அரைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பூண்டு போடுவாங்க, ஒரு டப்பா ஃபுல்லாக அரைக்கிறதுக்கு, அதில் ஒரு ஸ்பூன் தான் சாம்பாரில் போட்டிருப்பான். அதில் இவருக்கு வந்து சாம்பார் எவ்வளோ இருக்கும் அப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அவ்வளோ நுட்பமாக, ஏன்னா அப்படியே பழகிட்டார் அந்த இதில். அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நம்ம கட்டுப்பாடுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை மட்டும் விட்டுருவார், ஏன்னா அவன் எல்லாம் கடந்து வந்துட்டான் பார், மற்றவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவார். ஆரம்பத்தில் தவிர்த்துரு, இதை பேசுகிறத தவிர்த்து, அங்கே போகிறத தவிர்த்துரு, அந்த தீவிரமான இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து முதல்ல விடுபடணும். விடுபட்டு வந்தால் அப்புறம் மந்தமாக இருக்கும், போகாது, உள்ளே இருக்குங்கிறார். இனிப்பு சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு, வீட்டு முன்னாடி வெறும் ஸ்வீட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், டேபிள் பூரா நிறையா வச்சுருக்கு, பிடிச்ச ஸ்வீட்டாக வச்சுருக்கு, ஒன்று மாதிரி சாப்பிடும் மனசு வருமா வராதா, வருமா வராதா. ஒருத்தர் பண்ணார், அந்த அம்மா கூட போயிருந்தாங்க, அவருக்கு ரொம்ப சுகர் ஜாஸ்தி, திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் வந்து கொடுத்துட்டார். கொடுத்தவுடனே நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும், வாங்கி ஃபுல்லாக சாப்பிடும், கொஞ்சமாக சாப்பிடுங்க அந்த அம்மா சொல்லு, பிரசாதத்தை போய் ஏன் சாப்பிடக்கூடாது நீ சொல்கிற, பிரசாதம் இல்லையான்னு டபக் டபக்கம்னு போட்டார். ஏன்னா வாய்ப்பு கிடச்சிருச்சு, இப்போயாவது சாப்பிட்டு முடிச்சிருவான். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் சக்கரை பொங்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆசையாக இருக்கும், என்ன பண்ணி பிரசாதம் சொல்லி சாப்பிட்டு முடிச்சிடுறது. இதெல்லாம் என்னென்னா தீவிரம், அந்த தீவிரமாக இருக்கிறது முதல்ல அதில் விலை இருக்கணும், அதை அந்த பக்கமே போகக்கூடாது. ஒரு சினிமாவில் கூட அந்த ஏதோ ஒரு படத்தில் அந்த பேர் மணிவண்ணன் நினைக்கிற சினிமா நடிகன், துள்ளாத மனம் துல்மா, குடிப்பகலுக்கு அடிமையாயிருப்பான், அந்த பக்கமே போகாமல் இருப்பான், ஒரு நாள் கட் போக வேண்டிய வந்துடும் பக்கத்தில் போனவன்னு ஆரம்பிச்சிருவான் திருப்பி. ஏன்னா அப்போ தீவிரத்திலிருந்து முதல்ல விலகுங்கிறார். ரெண்டையுமே நீக்கணும், முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தீவிரத்திலிருந்து விலகணும். இதெல்லாம் எங்கன்னா பிறகு மந்தத்தையும் விலகி ஆகணும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். இதெல்லாம் எப்போ, தத்துவ போதா பிராக், தத்துவ செய்ய விசாரம் செய்வதற்கு முன்பே இதிலிருந்து விலகிவிட வேண்டும். போத சித்தையே ஞானம் அடைவதின் பொருட்டு அப்படிங்கிறார். ஞானத்துக்கு முன்னாடியே நீ ஆச்சரிய இந்த விஷயத்துக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அசாஸ்திரியமான தீவிரம் மந்தம் இரண்டையும் விட்டு விட்டுத்தான் வர வேண்டும், அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும், முழுமையாக விலகி இந்த விசாரத்திற்கு வர வேண்டும்ங்கிறார். லட்சியம் ஞானத்தை அடைதல், அதற்கு சாதனை தத்துவ விசாரம். தத்துவ விசாரத்திற்கு தேவை மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு. மன தூய்மை மன ஒருமுகப்பாடுக்கு தேவை தீவிரமான மந்தமான அசாஸ்திரியமான துவைதத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், விட்டு விட வேண்டும். அசாஸ்திரியமானதை ஞானத்திற்கு முன்பே விட்டுவிட வேண்டும். சரி, ஞானத்துக்கு பின்னாடி கொஞ்சம் வச்சுக்கிறலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஞானத்துக்கு பின்னாடி ஞானம் அடைஞ்சாச்சு, விட்டுட்டு தான் வந்தேன், பிறகு சாஸ்திரியத்துக்கு வந்தேன், சாஸ்திரியை விட்டு இதுக்கு வந்துட்டேன், அப்புறம் வச்சுக்கிறலாமான்னா, அதில் அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறார். இல்லை வருமா, முதல்ல ஞானம் வந்த பிறகு அசாஸ்திரியம் வருமா, வருங்கிறார். மந்தம் போக அது வரைக்கும் வரும், அதனால் கவனமாக இருந்து அதையும் விடணும்னு அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறாரு. சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அதாவது ஒரு சின்ன உதாரணம், ராமகிருஷ்ணனுடைய கவனிச்சுக்கிட்டு மருமைங்க ஒருத்தர் இருதயன்னு இருப்பார். இந்த மனசு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஒரு மாடை வந்து ரொம்ப கங்கையில் வந்து கங்கை கரையான்னு தங்கியிருப்ப, குளிப்பாடிக்கிட்டு இருக்காப்புல, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி மாடு வளர்த்துக்கிட்டு இருப்பான். இவர் எல்லாத்தையும் விட்டு அவனுக்கு பேராசை அவனுக்கு வளர்த்து குளிப்பாடிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா இவ்வளவு கவனமாக இந்த மாட்டை அப்படி வளர்க்கிறேன் பாரு, இவன் என்ன பண்ணும், பேசாமல் இருக்கு, இல்லை மாசமாக நல்ல அவன் மாமான்னு கூப்பிடுவான் ராமகிருஷ்ணன், சரின்னு சொல்ல வேண்டியண்ணே, இல்லை மாமா இதை வளர்த்தேன்னா பெருசாகும், பெருசானா கண்டு போடும்,
பிறகு மூணு நாள் கண்டு போடும், அது திருப்பி கண்டு போடும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு 10-20 மாடு ஆயிரும். அதை வச்சு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இவர் மயக்கம் மட்டும் விழுந்துருவார் கீழே. ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு இப்படி கற்பனை பண்ற மனசு இதெல்லாம் அது பாருங்க, முதல்ல மந்தமா இருக்கு, அப்புறம் அப்படியே வளர்ந்து அது பெருசாகிறது. இது ரெண்டையும் விட வேண்டும் ஞானத்திற்கு முன்பேங்கிற ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம். போத சித்தையே எங்க இருக்கு? போத சித்தையே முதல் விரல கடைசி வார்த்தை. போத சித்தையே ஞானம் அடைவதின் பொருட்டு, முதல் வரி கடைசி வார்த்தை போத சித்தையே ஞானம் அடைவதின் பொருட்டு. உபயம் தத்துவ போதாத், தத்துவ போதாத்னா தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக. அடுத்த வார்த்தை பிராங், பிராக் நிவாரியம் இருக்கு. பிராக்னா ஞான தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக, பிராக்னா முன்பே விசாரம் செய்வதற்கு முன்பே. முதல் வார்த்தையை எடுத்துங்க உபயம். உபயம்னா இரண்டுன்னு அர்த்தம், தீவிரம் மந்தம் என்ற இரண்டையும். ஞானம் அடைவதின் பொருட்டு தத்துவ போதா, தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக, பிராக் விசாரம் செய்வதற்கு முன்பே, உபயம் அசாஸ்திரியமான தீவிரம் மந்தம் என்ற உபயம் இரண்டையும் நிவாரியம் நீக்க வேண்டும். இது முதல் வரி. இரண்டாவது வரி, இரண்டாவதுல கடைசி வார்த்தை எதக, எதகன்னா எந்த காரணத்திற்காக. ரெண்டாவது கடைசி வார்த்தை எதகன்னா எந்த காரணத்திற்காக. முதல் வார்த்தை சமக, மனக்கட்டுப்பாடும் அல்லது மன தூய்மையும். சமாஹிதத்துவம் ச, மன ஒருமுகப்பாடும், மனக்கட்டுப்பாடும் அல்லது மன தூய்மையும், மன ஒருமுகப்பாடும். சமாஹிதத்துவம் சென்னா மன ஒருமுகப்பாடும். சாதனேசு, சாதனைகளாக சுருதம் சொல்லப்பட்டுள்ளதோ அதற்காக. தீவிரம் மந்தம் இரண்டையும் ஞானம் விசாரம் செய்வதற்கு முன்பே விட்டுவிட வேண்டும். காரணம் அந்த ஞானம் விசாரம் செய்வதற்கு மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் சாதனை. அந்த மனக்கட்டுப்பாடும் மன ஒருமுகப்பாடும் சாதனையாக வேண்டுமென்றால் இதை இந்த தீவிரம் மந்தம் இரண்டையும் விடுவதுதான் சாதனையாக சொல்லப்பட்டுள்ளது. புரியுதா? ஞானம் அடைவதின் பொருட்டு தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக, விசாரம் செய்வதற்கு முன்பு அசாஸ்திரியமான தீவிரம் மந்தம் என்ற இரண்டையும் நீக்க வேண்டும். எந்த காரணத்திற்காக? மனக்கட்டுப்பாடும் மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் சாதனைகளாக சொல்லப்பட்டுள்ளதோ அதற்காக அப்படின்ட்டு. ஏன் நீக்கணுங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு. லட்சியம் தத்துவத்தை புரிதல். தத்துவம் புரிய சமம் தமம் வேண்டும். அந்த சமம் தமத்திற்கு தீவிர மந்த அசாஸ்திரியத்தை விட்டுவிட வேண்டும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் திருப்பி ஆரம்பிக்க போறாரு. இங்க இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு பிறகு வருமா? வரும். அதுக்கு பிறகு வச்சுக்கிற கூடாது. ஏன் வச்சுக்கிற கூடாது? வந்தா வச்சுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னா, ஞானம் வந்தாலும் கூடாது. அது ஏன் கூடாதுங்கிறதுக்கும் விளக்கத்தை அடுத்து சொல்ல போறார். அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.